ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஹோ சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 1, நான் ஒரு இரும்பு வடிகட்டி எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. இதில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாத மாதிரி எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி சூடுபடுத்தணும். சூடாகிறதுனால புகை வரதுனால பயப்பட தேவையில்லை. ஏன்னா அதில் நிறைய அழுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி புகை வருது. அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி நல்லா சூடுபடுத்துங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா ரெட்டிஷாக இந்த மாதிரி சூடாகி இருக்கும். என்னோடய கேமராக்கு இது சரியாக தெரியலை. இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் இதை வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். அடுத்தது நல்லா கொதிக்க காய்ச்சி வச்சிருக்கிற சுடு தண்ணியை அதில் சேர்த்துடலாம். பேக்கிங் சோடா சுடு தண்ணியில் நல்லா கரைஞ்சிடும். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா அப்படியே ஊற விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் அழுக்கு அப்படியே சேர்ந்துருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு இரும்பு நார் அப்படி இல்லைன்னா இரும்பு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நான் இரும்பு நார் வச்சு தேய்ச்சிட்டு பாருங்கள் அந்த தண்ணியில் அலசி காமிக்கிறேன் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இந்த மாதிரி நான் இரும்பு நார் போட்டு தேய்ச்சிட்டு நல்லா கழுவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வந்திருக்குன்னு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் டிப் நம்பர் 2. இப்போ கொத்தமல்லியில நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை வந்து அழுகி போகாமல் சீக்கிரமாக பழுத்து போகாமல் எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையை இந்த மாதிரி சேர்த்துடலாம். இந்த கீரை ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி மேலோட்டமாக போடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக அழுகி போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த மூடியில் இருக்கிற தண்ணி எல்லாம் இதில் வடியாமல் இருக்கும். அதனால் சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு கொத்தமல்லி கீரை கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அடுத்ததான் டிப்ஸ் நம்பர் 3. இப்போ புதுசாக தோசைக்கல் வந்து எப்படி பழக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற தோசைக்கல் தான். ரொம்பவே அழுக்காக பிசு பிசுப்பாக இருந்தது. அதனால் இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ இது கிட்டத்தட்ட புது தோசைக்கல் மாதிரி தான். இப்போ இதை எப்படி பழக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். இப்போ இந்த உப்பு கூடவே சேர்த்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு எண்ணெயும் தேவைப்படுது. அதனால் இதில் கொஞ்சம் உப்பு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி உப்பு எண்ணெய் நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா சூடுபடுத்திக்கலாம். கல் நல்லா சூடாக சூடாக உப்பு எண்ணெயும் சேர்த்து இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா வேறு ஏதாவது கத்தி மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கல் ஆனில் இருக்கும்போது நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டே இருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு 24 hours அப்படியே விட்டுடலாம். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் தோசைக்கல் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். சும்மா நார்மல் வாட்டரில் கழுவினா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசைக்கல் நல்லா தொடச்சி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணி இந்த எண்ணெயை இந்த தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விடணும். 1 நிமிஷம் அளவுக்கு இந்த வெங்காயத்தை வச்சு தோசைக்கல் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ இதில் திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மாவை தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் இந்த தோசையை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் கீழே நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. பாருங்கள் முதல் தோசையை கல்லில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் டிப்ஸ் நம்பர் 4. இப்போ வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகாமல் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஓட்டி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு திரும்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. இஞ்சியும் பூண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு இருந்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். அதனால் அதுவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். அடுத்ததான் டிப்ஸ் நம்பர் 5. இப்போது ஒரு கட்டளவுக்கு கொத்தமல்லி கீரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அழுகி போகாமல் பழுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி சேஃபாக வச்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த டிப்ஸை வந்து கொத்தமல்லி கீரை எப்படி சேஃபாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மெத்தட் தான். அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே வீட்டில் வாங்கி சாப்பிட்ட ஐஸ்கிரீமோட பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துடலாம். இதுக்கு மேலே திரும்பவும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது தண்ணி எதுவும் வடிஞ்சு உள்ளார போய் சீக்கிரமாக அழுகி போகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததான் டிப்ஸ் நம்பர் 6. அடுத்ததாக பாதாம் எடுத்திருக்கேன். இந்த பாதாம் வந்து நம்ம எப்படி சீக்கிரமாக ஊற வச்சுட்டு இதோட தோலெல்லாம் உரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்துருக்கிற பாதாமை சேர்த்துடலாம். இப்போ இந்த பாதாமில் நல்லா கொதிக்க வச்சுருக்கிற சுடுதண்ணியை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சுடுதண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கணும். இதுவே நம்ம நார்மல் வாட்டரில் ஊற வச்சோம் அப்படின்னா 4-5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற வச்சோம்னா பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி ஊறி வந்துடும். நல்லா பெருசாகவும் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தணும் அப்படின்னாவே ஈஸியாக இந்த தோல் வந்து நல்லா உறிஞ்சி வந்துடும். பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக 1 கப் அளவு இருக்கிற இந்த பாதாமை ஈஸியாக உரிச்சிட்டோம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்ததான் டிப்ஸ் நம்பர் 7. இப்போது நம்ம வீட்லேயே நிறைய மிளகாய் தூள் அரைச்சிருக்கோம் அப்படின்னா இதை எப்படி கலர் சேஞ்ச் ஆகாமல் பூச்சி பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு நல்லா வச்சுருக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக இதெல்லாம் தேவையான அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கட்டி எதுவும் சேராத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. மிளகாய் தூள் நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மிளகாய் தூள் நம்ம அரைச்சிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் டிப்ஸ் நம்பர் 8. நம்ம வீட்டில் முட்டை ஆம்லேட் அண்ட் பொரியல் இந்த மாதிரி நிறைய ரெசிபி செஞ்சுட்டு அந்த முட்டையோட ஓட தூக்கி போட்டிருப்போம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் வந்து சரியாக கட் ஆகாமல் நல்லா ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும். அந்த கத்திரிக்கோளை இப்போ எப்படி ஷார்ப்பாக வச்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக இந்த முட்டையை இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால இந்த கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாகி நல்லா கட் ஆகும். வீட்டில் குழந்தைங்க நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி சரியாக கத்திரிக்கோள் கட் ஆகலை அப்படின்னாலும் இல்லை பழைய கத்திரிக்கோள் சரியாக கட் ஆகலை அப்படின்னாலும் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் டிப்ஸ் நம்பர் 9. இந்த டிப்ஸ் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், முட்டை ஓடெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மிக்சி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட பிளேட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் சரியாக அரைபடாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி முட்டை ஓடெல்லாம் அந்த மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட மிக்சியோட பிளேட் வந்து நல்லா ஷார்ப்பாகி நல்லா அரைப்பட ஆரம்பிச்சிடும். என்கிட்ட பழைய மிக்சி ஜார் இல்லை அப்படின்றதுனால நான் புதுசில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் டிப்ஸ் நம்பர் 10. நம்ம கடையில் வாங்கிட்டு வர்ற காளான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அழுகிட்டு கருத்து போயிடும். ஏற்கனவே இந்த காளான் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி நம்ம சீக்கிரமாக அழுகி போகாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த காளானில் இந்த மாதிரி கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். காலன் இந்த மாதிரி நம்ம பேப்பர் பேக்கில் போடும்போது கழுவிட்டுலாம் போடக்கூடாது, அப்படியே தான் போடணும். இப்போ இதை நம்ம நல்லா சுற்றிட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2-3 நாள் நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.